மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த மாற்றுத்திறனாளி. கோவை தெற்கு தொகுதி 64வது வார்டு பெரியார் நகர் பகுதியில் 2 வருடங்களாக வாடகை வீட்டில் ஏழ்மையில் வசித்து வந்த மாற்றுத்திறனாளி வனிதா சேலைராஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கோவை மலுமிச்சப்பட்டி பகுதியில் ஹவுசிங் யூனிட் குடியிருப்பு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவருக்கு அரசாங்கம் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. வாடகை வீட்டிலிருந்து ஹவுசிங் யூனிட் வீட்டிற்கு செல்வதற்கு வீட்டில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல வசதி வாய்ப்பு இல்லாமல் கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையத்தில் உதவி கேட்டனர். அதன் பேரில் அப்பகுதி வட்டச் செயலாளர் வி ராஜ்குமார் தலைமையில் மாநகர செயலாளர் மணிக்கொடி மற்றும் அம்மன்குளம் சரணா ஆகியோரின் ஏற்பாட்டில் கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் உதவியுடன் மாற்றுத்திறனாளி வனிதா சேலராஜ் அவர்களின் வீட்டிற்கு சென்று வீடு மாற்றும் நற்பணியை செய்து கொடுத்தனர். இதில் 66வது வார்டு வட்டச் செயலாளர் வாசுதேவன், மாநகர மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா, மக்கள் நீதி மைய உறுப்பினர்கள் புலிசேகர், சார்லஸ், ஓட்டுநர் கலை ஆகியோர் பங்கேற்றனர். நற்பணியை செய்து உதவியதற்கு மாற்றுத்திறனாளி வனிதா சோலைராஜ், மக்கள் நீதி மைய கமலஹாசன் மற்றும் உதவி புரிந்த உறுப்பினர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்தார். பேர் வனிதா, நான் புழு பெரியார் நகர்ல இருந்து சொல்றேங்க. இந்த மாதிரி நான் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு. எனக்கு வந்து நான் வந்து வாடகை வீட்டுலதான் இவ்வளவு வருஷம் இருந்தேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல எங்க பெரியார் நகர்ல இருக்க நானும் கவர்மெண்ட் இதுக்காக வீட்டுக்காக எழுதி போட்டு இப்ப எனக்கு கவர்மெண்ட்ல வீடு அலாட் ஆயிருக்கு. இப்ப அந்த ஹவுசிங் யூனிட் வீட்டுக்காக போறதுக்கு எனக்கு இப்போதைய நிலைமைக்கு எனக்கு அதுன்னு பண வசதி இல்லாமல் நான் கடைசியாக வந்து மக்கள் நீதி மையத்தை உதவி கேட்டேன். கேட்ட உடனே அவங்க செய்ய வேண்டும் வந்து இப்போ எல்லாமே ஏற்பாடு பண்ணி வீடு ஷிஃப்ட் பண்ணி எல்லாரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கமல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே நான் உங்களை பார்த்துருக்கேன், ஆனால் இப்போதைக்கு எங்கிட்ட அந்த போட்டோ இல்லை. ஏன்னா 7வது படிக்கும் போது நீங்கள் எனக்கு சைக்கிளெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ அந்த போட்டோ இல்லாததெல்லாம் நான் அதை காட்ட முடியும். அதனால ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். நான் உங்களை பார்க்க முடியாதாலும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.